இன்னைக்கு நம்ம என்ன ஸ்மார்ட் போன் பார்க்க போறோம்னா ஒண்ணு இல்ல, உங்களுக்கு புரியலையா? நத்திங் ஸ்மார்ட் போனை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். கிரின்ஜிங்க, கிரின்ஜ் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளவுங்கண்ணே சூப்பர் கிரின்ஜ், இந்த மாதிரி கிரின்ஜ் நான் பார்த்ததில்லங்க. ஆனா டைம் இல்ல, நான் கிளம்புறேன். ஸோ நத்திங்கோட சப் பிராண்டான CMF ஸ்மார்ட் ஃபோன் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்களே, இதை பற்றி ஏன் பேச போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இதோட சேல்ஸ் வந்து இனிமேல் தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. July 12 அன்னைக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இதோட சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஆல்ரெடி வந்து ஸ்டூடெண்ட் ரெஃபரல் ப்ரோக்ராம் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்றத நான் வந்து வீடியோட கடைசியில் வந்து சொல்கிறேன். அண்ட் இந்த CMF ஃபோன் ஒன்னோட லான்ச் கூடவே வந்து இவங்களோட ரெண்டு ப்ராடக்ட்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. CMF பட்ஸ் ப்ரோ 2, CMF வாட்ச் ப்ரோ 2. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து யாருக்கெல்லாம் செட் ஆக போகுது? அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இதோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்கான டிசைன். யாரெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணுறீங்களோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நத்திங் பிராண்ட் வந்து அவங்களோட யூனிக்னஸ்ஸே அவங்களோட டிசைனில் தான் வந்து எப்போவுமே கொண்டு வருவாங்க. அதே மாதிரியே இந்த CMF ஸ்மார்ட் ஃபோன்லேயும் டிசைனில் வந்து கொண்டு வந்துருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த நத்திங் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இந்த டிரான்ஸ்பரன்சி டிசைன் வந்து ரொம்பவே ஹிட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த CMF ஃபோன் ஒன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா டிசைனை வந்து ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் வந்து டுயல் கேமரா செட்டப்போட, அதுவும் இந்த லெஃப்ட் சைட் பாட்டம் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு டயல் மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா மீடியா கண்ட்ரோல்ஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குது, என்னென்னா நம்ம வந்து வாட்சில் எல்லாம் வந்து இந்த லெதர் ஸ்ட்ராப்பை வந்து நம்ம ஈஸியாக நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைமாக ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம பேக் பேனல்ஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க முடியும், அது மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி மாற்றிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுத்துருக்க அந்த சிம் எஜெக்டர் டூலில் பேக் சைடில் வந்து இந்த ஸ்க்ரூஸை வந்து கழட்டுற மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு 4 கலர் ஆப்ஷனில் கொண்டு வந்திருக்காங்க, ப்ளூ, பிளாக், அதுக்கப்புறம் லைட் க்ரீன், ஆரஞ்ச் கலர். இந்த ப்ளூ பிளாக் மட்டும் பிளாஸ்டிக் ஃப்ரேமில் கொடுத்துருக்காங்க, லைட் க்ரீனும் ஆரஞ்சும் வந்து லெதர் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைனே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூனிக்காக கொடுத்துருக்க இந்த கஸ்டமைசபிள் டயலை வச்சு நம்மளால் 3 விஷயம் பண்ணிக்க முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மீடியா கண்ட்ரோல்ஸ்க்காக இதை வந்து யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டயலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இவங்க ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்க இந்த லேன்யார்ட் கேபிளையும் கனெக்ட் பண்ணி மொபைல் டேக்காகவும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். மூணாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டாண்டை வந்து இந்த டயலை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் அட்டாச் பண்ணி மொபைல் ஸ்டாண்டாகவும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். நார்மலாக எல்லா ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயே வந்து வால்யூம் பட்டனும் கொடுத்துருப்பாங்க, பவர் பட்டனும் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த CMF ஃபோன் ஒன்ல வந்து லெஃப்ட் சைடில் வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமே ரொம்ப பார்த்து பார்த்து யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த CMF ஃபோன் 1 ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா அண்டர் 18K பட்ஜெட்டில் தான் வருது. ஸோ இதோட ஃபீச்சர்ஸுமே வந்து நல்லாவே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டிஸ்பிளே, டிஸ்பிளே வந்து இதில் 6.67 இன்ச்க்கான சூப்பர் ஆம்லாய்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் HDR 10+ சப்போர்ட்டும் இருக்குது. 2000 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸோட இந்த டிஸ்பிளே வருது. அண்ட் இதில் 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதோட ஃபீச்சர்ஸுமே ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த CMF ஃபோன் ஒன்னோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. மீடியா டெக்கோட 7300 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் இப்போதைக்கு மார்க்கெட்டில் ஸ்னாப்ட்ராகனோட 695 ப்ராசஸருக்கு தான் வந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 695 ப்ராசஸரோட இந்த 7300 ப்ராசஸர் வந்து இன்னுமே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு தான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இதோட 695 அன்டிடூ ஸ்கோரிங் வந்து 4,60,000 வரைக்கும் அச்சீவ் ஆகுது. அதுவே இந்த 7300 அன்டிடூ ஸ்கோரிங் வந்து 6,40,000 வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்கு. இந்த 7300 ப்ராசஸரோட 4 nanometer Gen 2 சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட கிளாக் ஸ்பீடையுமே இந்த 695 ப்ராசஸரில் வந்து 2.4 GHz தான் கொடுத்துருந்தாங்க. அதுவே இந்த 7300 ப்ராசஸரில் வந்து 2.5 GHz வரைக்கும் இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த ப்ராசஸர் வந்து இன்னும் பெட்டராக இருக்குது அப்படின்றது நான் சொல்கிறேன். அண்ட் இதில் வந்து ரெண்டு வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று 6+128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட், இன்னொன்று 8+128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட். இந்த 8GB ரேம் வந்து இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. வர்ச்சுவலாக நம்ம வந்து இது 16GB வரைக்கும், அதுவும் இந்த CMF-ஓட ரேம் பூஸ்டர் டெக்னாலஜி மூலயமா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இந்த இன்பில் ஸ்டோரேஜும் 128 கொடுத்துருக்காங்க. இதையுமே வந்து மைக்ரோ எஸ்டி கார்டு மூலயமா 2TB வரைக்கும் நம்மளால் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். அது போக இதில் LPDDR 4X ரேம், UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் லெவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஓஎஸும் ஆண்ட்ராய்ட் 14க்கான நத்திங்கோட 2.6 ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸர் வைஸ் ஓவராலாக இந்த அண்டர் 18K எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த CMF ஃபோனோட கேமரா. ஸோ கேமரா பார்த்தீங்க அப்படின்னா
டியூயல் ரியர் செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமராவாக 50 MP கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சோனியோட சென்சாரோட F1.8 அப்பாச்சர் சைஸோட இந்த பிரைமரி கேமரா வருது. அது மட்டும் இல்லாமல் இதில் அல்ட்ரா XDR சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி அதோட குவாலிட்டி வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து செகண்டரி கேமரா 2 MP ஒரு டெப்த் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் கொஞ்சம் 8 MP கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கேமராவோட ஃபீச்சருமே இன்னும் பெட்டராக இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். அண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 16 MP கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு 33 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரியோட லைஃப் வந்து 2 days வரைக்கும் சஸ்டெயின் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் வீடியோஸ் இதெல்லாமே யூடியூப்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் 22 hours வரைக்கும் இதோட பேட்டரி லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வேற என்னெல்லாம் இருக்குன்னா IP52 ரேட்டிங், 9 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கு, அப்புறம் வைஃபை 6, ப்ளூடூத் வெர்ஷன் 5.3, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், அப்புறம் ஸ்பீக்கர்னு வரும்போது இதில் மோனோ ஸ்பீக்கர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் டைப் சி போட்டிருக்கு. அண்ட் இதில் 2 years OS அப்டேட்டும் 3 years செக்யூரிட்டி பேட்ச் அப்கிரேடுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலி இந்த CMF ஃபோன் 1 ப்ரைஸிங். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இது 2 variant தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். 6GB + 128 ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15,999 வந்து கொண்டு வராங்க. அதுவே இந்த 8 + 128 GB ஸ்டோரேஜோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,999 கொண்டு வந்திருக்காங்க. இந்த CMF ஃபோன் 1 வந்து லான்ச் ஆகுறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ரெஃபரல் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து வச்சுருந்தாங்க. இதில் வந்து எக்ஸ்க்ளூசிவான டிஸ்கவுண்ட்ஸ் அக்ராஸ் தி இந்தியா வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அக்ராஸ் தி இந்தியா 15 cities அதுவும் 75 colleges வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இந்த CMF ஃபோன் 1 வந்து ப்ரொமோட் பண்ணி ரெஃபரல் கோடுன்னு ஒரு வந்து போனஸ் பாயிண்ட் வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 students வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ மொத்தம் 50 students ஃபஸ்ட்டு 10 students வந்து இந்த CMF ஃபோன் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் இந்த 20 people பார்த்தீங்க அப்படின்னா இந்த CMF பட்ஸ் ப்ரோ 2 வந்து கொடுக்க போகிறாங்க. அதுவே நெக்ஸ்ட் 20 people வந்து CMF வாட்ச் ப்ரோ 2 வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரெஃபரல் ப்ரோக்ராமில் கலந்துருந்தீங்க அப்படின்றதையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஸோ ஃபைனலி இந்த CMF ஃபோன் 1 வந்து வாங்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம் தான் சொல்லுவேன். ஏன்னா அண்டர் 18K பட்ஜெட்டில் ஒரு நல்ல ப்ராசரோட நல்ல பெட்டரான ப்ராசரோடையே வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இதோட டிசைன் தான் இதில் ஹைலைட்டான விஷயமே. ஸோ டிசைனுக்காகவே இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து கண்டிப்பாக அண்டர் 18K வந்து வாங்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்களும் இந்த CMF ஃபோன் 1 வாங்குவீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரமே நம்மளோட சேனல்லையும் இந்த CMF ஃபோன் 1 வாங்கி அதோட யூசேஜ் ரிவ்யூவும் நம்ம வந்து போட போறோம். சோ மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து chat gtp ஓட இன்டகிரேஷனுமே வந்து இந்த ப்ராசரோட ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. அதான் வேல இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மார்ட் போன் அண்ட் இது வந்து ஒரு 4 color சீன்ல வந்து ஸ்பெசிபிக் வந்து அதை விடவே இந்த ஸ்னாப்